ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்ரி சண்டே சண்டே வந்து நம்ம ஒவ்வொரு கண்ட்ரி சைடும் ஸ்பெஷலான ஒவ்வொரு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் சைடில் வந்து மோஸ்ட்லி ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம், பிரியாணி. ஸோ அது எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வச்சு பண்ண போகிறோம். பன்னீர் 65 பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், சில்லி பவுடர் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து கர்டு, தயிர் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேஷனுக்கு வந்து வச்சிடலாம். நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசியை வந்து நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி கிடையாது, சீரக சம்பாவை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஊற வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க, பிரியாணி பாத்திரம் வச்சு. அதில் வந்து நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200 ml வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக வந்து இதில் வந்து கீ ஆட் பண்ணிக்க போகிறோம். நெய் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் மீட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போது இப்போ வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். 4 to 5 people வந்து சாப்பிட்லாம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ண இப்போ பன்னீரெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணி வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து 2 பேட்சாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்ல, ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணால் போதும். 2 சைடு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வந்து வெங்காயம் வேகணும், அப்போ தான் வந்து நமக்கு ரைஸ் வந்து கலராக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மிளகாத்தூள் போட்டதுனால காரம் இருக்கும். ஏன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து நேச்சுரலாக கலர் வரும். நம்ம தனியாக கலர் வந்து ஆட் பண்ணணுன்ட்டு தேவையில்லை லாஸ்ட்டாக. ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பன்னீர்லாம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் போட்ட பேட்ச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒட்டை தான் செய்யும், வந்து பிரியாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக புதினா ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லித்தலை, ரெண்டும் ஒவ்வொரு கை வந்து ஆட் பண்ணிக்க போடுறோம். ஆட் பண்ணிவிட்டு அது ஜென்டில் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க, லைட்டாக வேகட்டும். இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் 1/2 டேபிள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இருக்கும் ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போயும் உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வந்து எவ்வளோ நல்லா வதங்கியிருக்குன்னு, அதோடய கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. ஜிஞ்சர் கார்லிக்
வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி டொமேட்டோஸ் வந்து நான் கட் பண்ணிட்டுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி வெந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம், கர்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க, ஹாஃப்க்கும் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக ஆட் பண்ணால் போதும். லெமன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலெலாம் தனியாக செப்பரேட் ஆகி வர வரைக்கும் அது வந்து நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் அப்புறம் பத்தலைன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் அளந்து வச்சுருக்கேன், 2 கப் அரிசி எடுத்துக்கிட்டோம். அப்போது 4 கப் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணணும். பாஸ்மதி ரைஸ்னா வந்து 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கணும். இது வந்து பாஸ்மதி கிடையாதுன்றனால நம்ம 4 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றி ஒரு கிண்டி கிண்டிட்டு நெக்ஸ்ட் வந்து மூடியை போட்டு மூடிடுங்க. மூடி 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்லா கொதிச்சிருக்கும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த அரிசியை வந்து நம்ம இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம். சால்ட் வந்து எவ்வளோ ஓகேவான்னு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் சால்ட் இன்னும் போடணுன்னு தேவைப்பட்டதுன்னா சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து சால்ட் அதிகமாக இருக்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவலாக வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர் 65 இதெல்லாம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். இது வந்து ரைஸ் உடையாமல் கிண்டுங்க, ஏன்னா ஹாஃப் தான் வெந்திருக்கும், 50% கிட்டே வெந்திருக்கும், 50-70% வந்திருக்கும். கிண்டி விடுங்க. இதே பாஸ்மதி இருந்தால் ரொம்ப கொஞ்சம் லைட்டாக கிண்டுங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் கல் சூடாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 20 மினிட்ஸ் வந்து இப்போ வந்து தம்மில் போட போகிறோம். இப்போ வந்து தம் போட்டு 20 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் நல்லா ஃப்ளேவராக இருக்குது. கீழே இப்படி ஓரமாக கிண்டி பாருங்கள், லைக் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தண்ணி இல்லை, கரெக்டாக இருக்குது, அடி பிடிக்கல. இந்த மாதிரி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட பன்னீர் 65 பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பன்னீர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, ரைஸும் நல்லாயிருக்கு. ஸோ வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் பிரீத்தி சங்கர்.